செங்கல்பட்டு ரயில் நிலையம் அருகே தடம் புரண்ட சரக்கு ரயில் பெட்டிகளை மீட்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். தூத்துக்குடியிலிருந்து சென்னை நோக்கி வந்த சரக்கு ரயிலானது செங்கல்பட்டு அருகே நேற்று இரவு தடம் புரண்ட விபத்துக்கு உள்ளானது. தற்பொழுது இதன் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பித்தா, நேற்று நள்ளிரவு இந்த தூத்துக்குடியிலிருந்து விழுப்புரம் வழியாக இந்த இரும்பு தகடுகளை ஏற்றி வந்த இந்த சரக்கு ரயிலானது தரம் புரண்டது. குறிப்பாக 42 பெட்டிகளை கொண்ட இந்த சரக்கு ரயிலானது அதிக அளவில் பாரங்களை ஏற்றாமல் அதே போன்று பின்பக்க வாட்டில் காலியாக உள்ள பெட்டியில இணைத்துக் கொண்டு அதே போன்று இந்த விழுப்புரத்திலிருந்து ஏற்றப்பட்ட இந்த இரும்பு தகடுகளை கொண்டு துறைமுகம் சென்னை துறைமுகத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த செங்கல்பட்டு வழியாகத்தான் விழுப்புரம் பகுதியிலிருந்து வந்தால் இந்த செங்கல்பட்டு வழியாகத்தான் அந்த சென்னை துறைமுகத்திற்கான ரயில் சேவையானது நடத்தப்பட்டு வருகிறது. இரவு நேரங்களில் மட்டுமே இந்த சரக்கு ரயில் சேவையானது நடைபெற்று வந்த நிலையில் நேற்று இரவு சென்னைப்பட்டிலிருந்து ஒரு 600 மீட்டர் தொலைவிலான பகுதியில இந்த சரக்கு ரயில் அணுந்து தரம் புரண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த 10 பெட்டிகள் அந்த சரக்கு ரயிலிருந்து தரம் புரண்ட நிலையில் அதனை சரி செய்யும் வகையில் அதே போட்டு தரம் புரண்ட சரக்கு ரயில் பெட்டிகளை மீட்கும் பணியில தற்பொழுது இந்த ரயில்வே ஊழியர்கள் 300 மேற்பட்ட ஈடுபட்டு வராங்க. நள்ளிரவு முதலே இந்த மீட்பு பணியானது நடைபெற்று வரும் நிலையில காலை முதல் இந்த மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. அதே போன்று செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை வரை செல்லக்கூடிய மின்சார ரயில்கள் சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து இயக்கப்படுகின்றன. குறிப்பாக இந்த சரக்கு ரயிலானது தரம் புரண்ட நிலையில காஞ்சிபுரம், திருமால்பூர், அரக்கோணம் ஆகிய ரயில்கள் மட்டுமே செங்கல்பட்டு வழியாக இயக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம், திருமால்பூர், அரக்கோணம் ஆகிய பகுதிகளுக்கு ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு வருகின்றன. காலை முதலே அதிக கூட்டத்துடன் காணப்படும் இந்த செங்கல்பட்டு ரயில் நிலையமானது தற்பொழுது இந்த திருமால்பூர், அரக்கோணம், அதே போன்று காஞ்சிபுரம் மூன்று பகுதியிலிருந்து வரக்கூடிய மின்சார ரயில்கள் மட்டுமே இயக்கப்பட்டு வருவதால் அதிக அளவிலான கூட்டமானது காணப்படவில்லை. தற்பொழுது மின்சார ரயிலின் சேவையை முற்றிலுமாக நிறுத்தாமல் சிங்கப்பெருமாள் கோவில் வரையிலே இந்த மின்சார ரயில் போக்குவரத்தானது நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டிலிருந்து தாம்பர் வரையிலான பகுதியில இரண்டு இருப்பு பாதைகள் மட்டுமே இருந்த நிலையில் கடந்த ஆண்டு மூன்றாவது இருப்பு பாதையின் பணிகளானது முடிந்து அந்த சேவையானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. தற்பொழுது சரக்கு ரயிலானது விபத்துள்ளான பகுதியில இரண்டாவது இருப்பு பாதையில இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறதுனால இரண்டு ரயில் இருப்பு பாதையில வந்து தற்போது இந்த ரயில் சேவையானது தொடர்ந்து நடைபெற்றாலும் இந்த மீட்பு பணிகள் முடியும் வரை மின்சார ரயில்களானது சிங்கப்பெருமாள் கோயிலில் இருந்து இயக்கப்படும் என ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு சில பெட்டிகளில் அதிக பாரம் ஏற்றி வந்ததால் சரக்கு ரயிலானது தடம் புரண்டு ஏற்பட்ட விபத்தில் மீட்பு பணிகளானது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அந்த இருப்பு பாதையில் அந்த பகுதியில் செயல்பட்டு வரும் மின்சார ரயில்களானது தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களையும் நிலவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி சாலமன். We'll be right back.